ஞானம் பிறந்தது ஆனந்தம் நிறைந்தது அன்புடன் வாருங்களே அமைதியில் இணைந்திட அற்புதம் நிகழ்ந்திட வாருங்கள் இறை குலமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே சந்தோஷம் உருவானதே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே சந்நிதி வாருங்களே ஆலயம் திறந்தது ஆனந்தம் நிறைந்தது அன்புடன் வாருங்களே இறைவன் இயேசுவின் அருளை மகிழ்ந்து கொண்டாடுவோம் மாண்புயிர் பலியில் இணைந்து இன்று மன்னவா போற்றிடுவோம் நன்னாழாம் பூத்தது புது வாழ்வா உண்டாட்டும் உண்டாகும் புதுமைகள் தரும் நாழாம் திறந்தது ஆனந்தம் நிறைந்தது அன்புடன் வாருங்களே அமைதியில் இணைந்திட அற்புதம் நிகழ்ந்திட வாருங்கள் இறை குலமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே மாதத்தின் இறுதி வெள்ளியாம் இன்று இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி நம் எல்லோருக்கும் நிறைவான அருளை ஆசிரை பெற்றுத் தருவதாக. குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் நமது தொழில் வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். நாம் எந்த பணியை செய்தாலும் இந்த இறுதி வெள்ளியன்று அந்த பணியை நாம் இந்த திருஇறுதி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுத்து அவருடைய அபரிதமான ஆசீர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிரப்ப நாம் ஜெபிப்போம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அந்த அன்பாய் இருக்கின்ற கடவுளின் அந்த அன்பின் அடையாளமாக இந்த திரு இருதயம் இந்த திருத்தலத்தில் இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே அன்பாய் இருக்கின்ற இயேசு அன்பின் உறைவிடமான இயேசு பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அதே ஒரு கேள்வியை இன்றைய நாளிலே நம்மையும் பார்த்து இந்த திரு இருதய ஆண்டவர் கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசித்தால் உன்னையும் உன்னுடைய குடும்பங்களையும் என்னுடைய அன்பின் நெறியிலே நீ நடத்துகிறவனாக இருக்கிறாயா என்கின்ற ஒரு கேள்வியை நம் ஆண்டவர் முன்வைக்கிறார். இந்த கேள்விக்கு நாம் ஆம் என்று பதில் சொல்லி இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுப்போம். அந்த ஆண்டவருடைய திருஇருதய ஆண்டவருடைய அன்பின் சாட்சிகளாய் நாமும் நம்முடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் விளங்க நம் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து அவருடைய அருளுக்காய் மன்றாடுவோம்.
இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் குறைகள் குற்றங்களுக்காய் வருந்துவோம். இயேசுவின் திவ்ய இருதயமே என்னை இரக்கம் வையும். இயேசுவின் திவ்ய இருதயமே என்னை இரக்கம் வையும். இயேசுவின் திவ்ய இருதயமே இருக்கும் வையும். இஞ்சபதவும் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். இன்னதின செயல்களை ஒப்பு கொடுத்தேன். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒப்பு கொடுத்தே என் குடும்பம் முழுவதும் ஒப்பு கொடுத்தே. உடல் நோய் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். மன நோய் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். இயேசுவின் திவ்ய இருதயமே என்னை இரக்கம் வையும். என் சோதனை அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். வேதனை அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். என் கடன் தொல்லை அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். என் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். என் வெற்றிகளை தோல்விகளை ஒப்பு கொடுத்தேன். என் பெருமை வீண் பேச்சுக்கள் ஒப்பு கொடுத்தேன். தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். என் வேண்டுதல் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். என் தொழில்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். என் வியாபாரம் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன். என் கேன்சர் கட்டிகளை ஒப்பு கொடுத்தேன். என் இதய நோய்களை ஒப்பு கொடுத்தேன். என் சகோதர சண்டைகளை ஒப்பு கொடுத்தேன். என் குடும்ப பிரச்சனையை ஒப்பு கொடுத்தேன். இயேசுவின் திவ்ய இருதயமே என் மேல் இரக்கம் வையும்.
இரக்கம் வையும். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்ற இல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவாம், உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்ற அவரது உணர்வுகளால் பற்றியறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உறவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 13-21 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 13-21 முடிய. அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தே சந்திக்க செசாரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்து தலைமை குருக்களும்
யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது உரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்திலுள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு எனும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கரு சிக்கல்களை பற்றி கேட்டபோதும் நான் குழம்பிப்போய், நீர் எருசலேமிற்கு வருகிறீரா, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ந்து போற்றுங்கள், இன்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரையாக மகிழ்ந்து போற்றுங்கள், இன்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரையாக மகிழ்ந்து போற்றுங்கள், இன்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தை போற்றுங்கள். இன்றென்றும் எல்லோக்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தெய்வன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தெய்வன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தெய்வன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தெய்வன் புகழை பாடுங்கள். மகிழ்ந்து போற்றுங்கள், இன்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வாக்குகள் 15 முதல் 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர், நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய், உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் பொழுது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகின்றேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகின்றார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. என் அன்பில் நீங்கள் நிலைத்திருந்தால் என் சீடராய் இருப்பீர்கள். என் அன்பில் நீங்கள் இணைந்திருந்தால் என் உறவாய் வாழ்வீர்கள். என் அன்பில் நீங்கள் நிலைத்திருந்தால் என் சீடராய் இருப்பீர்கள். என் அன்பில் நீங்கள் இணைந்திருந்தால் என் உறவாய் வாழ்வீர்கள்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் அன்பில் நீங்கள் நிலைத்திருந்தால் என் சீடராய் என் உறவாய் வாழ்வீர்கள் இருப்பீர்கள் என்று சொன்ன இதய அன்பரை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை அருள் பணியாளர்கள் சார்பாக வணக்கத்தையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். ப்ரைஸ் அல்லாட், ப்ரைஸ் அல்லாட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. ஒரு மனைவி கணவன்கிட்ட போய் கேட்டாங்க, எங்க என்னை அன்பு செய்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் கொஞ்சம் பார்த்தார், அப்படியே இப்படியே முறைச்சி பார்த்தார். ஏன்னு சொன்னால் திருமணமாகி 25வது ஆண்டு. அது கேட்டதுக்கு பதில் இல்லை. திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் கேட்டாங்க, அந்த அம்மா எங்கள் என்னை நீங்கள் அன்பு செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் இப்படியே திரும்பி பார்த்துட்டு அவர் அமைதியாகவே இருந்தார். இவங்க பார்த்தாங்க, கேட்டு பார்த்தாங்க, பதில் இல்லை. அப்புறமா கூப்பிட்டு சொன்னாங்க, எங்கள் 25வது ஆண்டு வந்து இன்று நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் திருமணமாகி. அதனால் நாம் அன்பாக இருக்கிறோம், நாம் அன்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து எல்லாருக்கும் ஆடு வெட்டி விருந்து வைக்கலான்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனடியாக அவர் கேட்டாராம், ஏம்மா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்ய சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். இன்றைக்கு அன்பின் நிலைமை இப்படி தான் ஒவ்வொரு வகையிலையும் சென்று கொண்டிருக்கிறார். அது நான் சொல்லணுங்கிற தேவையில்லை, இங்கே இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது நன்றாகவே தெரியும். ஒருவேளை கணவன் மனைவியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அன்பு இன்று எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகள், சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகள், அன்பு நிலைகள், இவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த தெரிகிற சூழலில் என் பெருமான் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் மீண்டுமாக நம் எல்லோரையும் பார்த்து தந்தை தொடக்க உரையில் சொன்னதை போன்று, நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்களா என்கிற கேள்வியை பேதுரு வழியாக கேட்கிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். நற்செய்தி வாசகத்தில் பேதுருட்ட ஆண்டவர் இயேசு என்னை நீ அன்பு செய்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டார். எத்தனை முறை கேட்கிறார், எத்தனை முறை கேட்டார், 3 முறை கேட்கிறார், என்னை நீ அன்பு செய்கிறாயா. ஏன் கேட்குறாரு தெரியுமா? அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒருவேளை நான் மறைவுரை தயாரிக்கிற போது ஒரு அருள் பணியாளர் சொன்னதை நான் நினைவுக்கு வந்து வருது எனக்கு. அவர் அருமையாக சொன்னார், ஒருவேளை எப்போ சிலுவையில் தொங்க விடுறதுக்கு முன்னாடி இயேசுவை இழுத்துட்டு போகும்போது யார் தெரித்து ஓடினது? இதே பேதுரு மறுதளித்து அவரை விட்டு விலகி ஓடுகிறார். சீடர்கள் எல்லாரும் செஞ்ச காரியம், அதில் பேதுரு மறுதளித்து யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லி எத்தனை முறை மறுதளித்தார், எத்தனை முறை? 3 முறை மறுதளித்தார். ஒருவேளை இயேசுவுக்கு சந்தேகம் வந்துருச்சான்னு தெரியல, இன்னும் இவன் மேலே அன்பாக இருக்கிறானா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்ததா என்று தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, 3 முறை அதே கேள்வி மீண்டுமாக கேட்கிறார், என்னை நீ அன்பு செய்கிறாயா. திரும்ப திரும்ப கேட்டுட்டு என்ன கடைசியாக சொல்கிறாரு ஒரு வார்த்தை, என் ஆடுகளை, என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய் அப்படின்னு சொல்லி அவருக்கு இயேசு அவருடைய பணிகளை பகிர்ந்து கொடுக்கிறார். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஒருவேளை அவருடைய அன்பை சோதித்து பார்ப்பதற்காக இயேசு அங்கு கேட்டிருந்தாலும் அதுக்கு பின்புறமாக இன்னும் அற்புதமான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த இயேசு பேதுருவை இன்னும் இறங்கி வந்து அன்பு செய்கிறார் அப்படிங்கிறதான். முதல் நிலையில் கேட்கிறார், ஒரு வகையில் இருந்துட்டு கேட்கிறார், என்னை நீ அன்பு செய்கிறாயா. அவர் ஒருவேளை அன்பு செய்கிறான்னு சொன்னது இவருக்கு அவர் எதிர்பார்த்த அன்பு அங்கு கிடைக்கலையோ அப்படின்னு தெரியலை. திரும்பவும் இறங்கி வந்து வேறு விதமான அன்பை மனதில் நினைத்து கொண்டு இயேசு கேட்பதாக கூட வைத்துக் கொள்ளலாம், மீண்டும் என்னை அன்பு செய்கிறாயா. இவர் எப்படி அவருடைய அன்பை பேதுரு இவருக்கு பதில் மொழியாக தருகிறார் என்பதை புரிகிற அளவுக்கு மீண்டும் மீண்டுமாக அந்த அன்பை கேட்கிறார், என்னை நீ அன்பு செய்கிறாயா அப்படிங்கிறது தான். அவருக்கு பாவம் என்ன கவலையோ, நாம எல்லாம் அடிக்கடி வந்து இயேசுவே உனக்கு எங்கள் மேல் அன்பே இல்லையா,
பாசமே இல்லையா, எங்க மேல இரக்கமே இல்லையா? எப்படி வந்து கேட்குறோம், குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, இத்தனை இங்கே வந்திருக்கிற பாதி பேர் கூட அப்படி கூட வந்திருக்கலாம், யாராவது சொல்லியிருப்பாங்க, இடைக்காட்டூருக்கு போய் ஜெபம் பண்ணு இருதய ஆண்டவர்கிட்ட, நிச்சயமாக அவர் பதிலுவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் அவர் இரக்கம் உள்ளவர், உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் வேண்டி விரும்பி வந்திருக்கிற அத்துணை காரியங்களுக்கும் அவர் பதில் தருவார். நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருப்பீர்கள். துன்ப துயரங்களுக்கு மத்தியில் எப்படியாவது என் இயேசு என்னை அன்பு செய்ய மாட்டாரா? அந்த அன்பில் நான் நிலைத்திருக்க மாட்டேனா? அந்த அன்பை நான் சுவைத்து வாழ்வில் உயர்ந்து விட மாட்டேனா என்கிற ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகளோடு நிச்சயமாக இங்கு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். அதே கேள்வியை மீண்டுமாக இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார் என்று சொன்னால், அவர் அதிகமாகவே நம்மை அன்பு செய்கிறார். அதில் எந்த விதமான ஐயமும் நமக்கு தேவையில்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்த்த அன்பை நாம் கொடுக்கிறோமா? அவர் எதிர்பார்த்த அன்பை நாம் கொடுக்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்று நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கேள்வி, சிந்தித்து பார்க்க வேண்டிய சிந்தனையாக இருக்கிறது. நான் இயேசுவை அன்பு செய்கிறேனா? என் கடவுளை நான் அன்பு செய்கிறேனா? எந்த அளவுக்கு? ஒருவேளை இயேசு விரும்பிய அந்த அன்பு நிலையில் நாமும் அந்த அளவிற்கு அன்பு செய்திருக்கிறோம் என்று சொன்னால், பேதுருவுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கு என்ன செஞ்சிருவார் இயேசு? நாம் விரும்பியதை கொடுப்பார் இல்லையா? நிச்சயமாக கொடுப்பார். ஆக அப்ப அந்த விரும்புகிற நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் எல்லோருமே கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நிறையா வகையான அன்புகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவருடைய அன்புகள் நம்மும் அந்த அன்பை வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு கொரிந்தியர் கழுதி முதல் திருமுகத்தில் அதிகாரம் 13 தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அன்பினுடைய நிலைகள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அதை வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனால் எனக்கு, நான் எப்போதுமே விரும்புவது அல்லது எப்போதுமே நான் கடைபிடிக்க வேண்டும், அந்த இயேசுவோடு இணைந்திருப்பதுக்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு நினைக்கிறது, ஒன்றே ஒன்று தான், இயேசுவினுடைய தியாக அன்பு. ஒருத்தவங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம், அது ஒரு வகையான அன்பு தான். அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு, ஏதோ போகிற வழியில் ஒரு உதவி தேவைப்படுகிறது, இல்லை உங்கள்கிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? உடனே காசை கொடுக்குறீங்க, இல்லைன்னா வாங்கி கொடுக்குறீங்க. அதுவும் ஒரு வகையான அன்பு தான். ஆனால் இயேசுவினுடைய அன்பு வேறு விதமானது. அது தியாக அன்பு. தியாக அன்பு தன்னை வெறுத்தோரை கூட, வெறுத்து வருபவர்களை அல்லது எதிர்த்து நிற்பவர்களை கூட அன்பு செய்யக்கூடிய ஒரு தியாக அன்பு. வெறுப்பவர்களுக்காக, வெறுத்து ஒதுக்குகிறவர்களுக்காக, தன்னை பகையாளி என்று பார்ப்பவர்களுக்காக, அவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்வை முழுமையாக கையளித்த அன்புதான் அந்த தியாக அன்பு. அதுதான் இயேசு இன்று நம்மை பார்த்து கேட்கிற ஒரு அன்பாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் கேட்கிறார், என்னை நீ அன்பு செய்கிறாயா? நீ தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறாயா? இயேசுவை யாராருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாரும் நம்பிக்கையோடு தான் இங்கே வந்திருக்கிறோம். இயேசு என் சகோதரன், இயேசு என் தந்தை, என்னுடைய தகப்பன் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இயேசு சந்தித்த சிலுவை சாவு அவரை சந்திப்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த ஆலயத்துட்டு வெளியில் போகும்போதே உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னால் எத்தனை பேர் இயேசுவை அன்பு செய்வீர்கள்? கையை வரம்பு எடுக்க பாருங்களேன். அதுதான் தியாக அன்பு. அன்புக்குரியவர்களே, இயேசு சந்தித்த அதே சிலுவை சாவை சந்திப்பதற்கு நாம் எப்போது தயாராக இருக்கிறோமோ, இயேசுவை போல இந்த உலகம் மீட்பு பெறுவதற்கு நாமும் நம்முடைய வாழ்வை கொடுப்பதற்கு எப்போது தயாராக இருக்கிறோமோ, அப்போதுதான் அந்த தியாக அன்பு நம்முடைய வாழ்விலும் அது பிரதிபலிக்கும். அந்த அன்பைத்தான் இயேசு விரும்புகிறார். நண்பனுக்காக உயிரை தருவதுதான் உயர்ந்த அன்பு, அதுவே பேரன்பு, உயர்ந்த அன்பு. நம்முடைய வாழ்க்கையை பிறருக்காக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால், பிறருடைய வாழ்வின் நலனுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக கொடுக்க விரும்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால், பிறருடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும், மீட்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை போல நானும் எத்தகைய துன்பங்களையும் அனுபவிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால், இயேசு இன்று உங்களை பார்த்து கேட்கிற கேள்விக்கு உங்கள் ஒவ்வொராலும் பதில் சொல்ல முடியும், என்னாலும் பதில் சொல்ல முடியும். நிச்சயம், ஆண்டவரே நான் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறேன். இயேசுவே நான் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறேன். நாம் பல நேரங்களில் வார்த்தைகளில் அதை வெளிப்படுத்தி விடுகிறோம், செயல்களில் காட்டுவது அல்ல. இதே ஆலயத்தில் இருந்து கொண்டு திருப்பலி நேரங்களில் இயேசுவே நான் உன்னை அன்பு செய்கிறேன்,
அப்படின்னு பல முறை சொல்லிட்டு போய் வெளியில் போன உடனே நம்முடைய உள்ளங்கள்லாம் எப்படி மாறுகிறது? இதை நான் உங்களை பற்றி சொல்லணும் தேவையில்லை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சிந்தித்து கொள்ளுங்கள். இந்த இயேசு விரும்புகிற அதே அன்பை, இங்கு நாம் பெற்ற அந்த அன்பை நாம் கொண்டு போய் எப்போதெல்லாம் வெளியில் கொண்டு போய் காட்டுறோமோ அப்போது நாம் எல்லாரும் இயேசுவை அன்பு செய்கிறோம். உனக்கு அடுத்திருப்பவர்களை நீ அன்பு செய்கிற போது, சின்னஞ்சிறியவர்களுக்கு அந்த அன்பை கொடுக்கிற பொழுது அதை யாருக்கெல்லாம் யாருக்கு கொடுக்குற? நீ எனக்கே செய்கிறாய் என்பதுதான் இயேசு நமக்கு சொல்லுகிற அற்புதமான மொழி. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம், நான் இயேசுவை அன்பு செய்வதற்கு என்னென்ன காரியங்களை என் வாழ்வில் எடுக்கிறேன், என்னென்ன முயற்சிகளை நான் கையெடுக்கிறேன், அந்த முயற்சிகளில் வெற்றியை கண்டிருக்கிறேனா? ஒருவேளை இயேசுவினுடைய அன்பை நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் பிரதிபலித்து கொண்டிருக்கிறேன், பிறருக்கு அந்த அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த இதய அன்பினிடம் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் மனம் வருந்தி அந்த அன்பரினுடைய மனநிலையை கேட்டு வழியில் தொடர்ந்து இணைவோம். இந்த இதய அன்பர் உங்களுடைய கவலை கண்ணீரில் கூடவே இருந்து நிச்சயம் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். அந்த அவருடைய அன்பினால் உங்களை நிரப்புவார். மலர்களும் கனிகளும் தந்துவிட்டே, மறுவில்லா மனதினை தந்துவிட்டே, மலர்களும் கனிகளும் தந்துவிட்டே, மறுவில்லா மனதினை தந்துவிட்டே, அப்பரச காணிக்கை தந்துவிட்டே, ஆனந்த இதயத்தை தந்துவிட்டே, நிலையான மகிழ்வினை தந்துவிட்டேன், உறவான உறவை தந்துவிட்டேன், நிறைவாய் தந்துவிட்டேன். இன்னை முழுதும் உந்தன் கருத்தில் தந்துவிட்டேன், இன்னை முழுதும் உந்தன் கரத்தில் தந்துவிட்டேன், தந்துவிட்டேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி நம் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்தின் நலனுக்காகவும் திருமகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நிறைவடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். புத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தா. இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினா. ஆகவே புனிதர்கள் வான தூதர்கள் அனைவரோடும் இணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாண்டவர் உன்னதங்களிலே ஓசந்தா, உன்னதங்களிலே ஓசந்தா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மார்புணவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இறப்பினை அறிக்கையிடுகின்றோமது உயிர்ப்பினையும் எழுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்படிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முத திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருடுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உடம் கனிய திருவுடமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்கு செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், எம் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித அருளானந்தர், இத்திருத்தலத்தில் தங்களுடைய நினைவு சின்னங்களோடு மாட்சிமையோடு வீற்றிருந்து எங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கும் 40 புனிதையர்கள் மற்றும் புனிதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் அரை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதருண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகி விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இறை வேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருட உம்மை மன்றாடுகின்றோம் முதியிறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உங்களுடைய திருத்தூதர்களுக்கு முடிந்துகிறேன் எங்களுடைய பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் இறைவன் கொடுக்கின்ற அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம் பாவம் போக்கும் இறைவனின் சிம்மரே இம்மேல் இருக்கும் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிம்மரியே இம்மேல் இருக்கும் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிம்மரே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும் ஓ இறைவனின் சிம்மரி இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர் தான் இந்த உலகம் முடிவு வரை என்னாலும் நம்மோடு இருப்பதற்காக இந்த திவ்ய நற்கருணை உருவாக்கி அவருடைய அன்பை நமக்கு ஒவ்வொரு நாளும் பொழிந்து வழி நடத்துகின்றவர் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எல்லா துன்ப துயரங்களையும் அவர் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து அவருடைய அன்பால் நம்மை நிறைத்து நமக்கு இழைப்பாறுதல் தந்து வழி நடத்துகின்றவர் இவருடைய அன்பு திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர் ஆண்டவரே தேவரே நிலத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக வாழ்வு நீ தந்த புதுராகவே இந்நாளும் உனை பாட மனம் தேடுதே இன் வாழ்வு நீ தந்த புதுராகவே இந்நாளும் உனை பாட மனம் தேடுதே பாரும் இயேசுவே புதுவாழ்வின் ஜோதி இன் வாசல் திறந்தினான் உன் சுவாசம் வாழ்வு நீ தந்த புதுராகமே இந்நாளும் உன்னை பாட மனமேடுவே Thank you.
ஏற்று வந்தாய் அழியாத உணவாக ஆனந்தம் தந்தாய் உன்னோடு நான் இன்று இனித்தேற்ற வந்தாய் அழியாத உணவாக ஆனந்தம் தந்தாய் உறவாக என் உள்ளம் உறவாடுகின்றாய் நான் உருவாக நீ உடைத்து உரு கொடுத்து நின்றாய் உருவாக நீ உடைத்து உரு கொடுத்து நின்றாய் தந்த புதுராகவே இந்நாள் முனைப்பாட மனம் தேடுவேன்ஜோதி என் வாசல் தீர்ந்தேனா என் சுவாசம் காணவே என் வாழ்வு நீ தந்த இந்நாள் உனைப்பாடு மனம் தேடுதே மன்றாடுவோமாக ஆண்டவரே முதன்மின் அடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று முது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளர்களாகும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மானோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம் திருப்பலி நிறைவேறிற்று. இந்த அற்புதமான வேளையில் ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவில் வீற்றிருப்பவர் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கும் பதில் தரவிருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அவரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் தருகிறார், இரக்கம் தருகிறார். நாம் விரும்பாத நிலைகளில் கூட நாம் நினைத்த எல்லா காரியங்களிலும் கூடவே இருந்து பயணிக்கிறவர். வேண்டி நிற்பதற்கு மேலாக எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறவர். தன்னுடைய பிள்ளைகள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன் உடலையும் இரத்தத்தையும் பரிசாக தந்த தெய்வம் இதோ நமது முன்பாக இருக்கிறார். பல்வேறு வேண்டுதல்கள், கவலை, கண்ணீர், ஏக்கங்கள், ஆசைகளோடு இதோ இந்த திருத்தலத்திலே கூடியிருக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த நற்கருணையில் அதனிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் நிச்சயம் ஆசீர் தருவார். இது இந்த வேளையில் கண்களை மூடி கரங்களை குவித்து உருக்கமாக வேண்டுவோம். குறிப்பாக தொழிலுக்காக, கல்விக்காக சிறப்பாக இந்த வழிபாட்டிலே நாம் பக்தியோடு வேண்டுவோம். இது இந்த இயேசுவினுடைய விலைமதிப்பில்லா இரத்தம் நம் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் வாழ்வின் மகிழ்ச்சிக்கு ஊற்றாக மாறும் என்கிற நம்பிக்கையோடு வேண்டுவோம். இதை ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய கவலை, கண்ணீர் எல்லாம் ஒப்புக்கொடுங்க. இதோ இந்த திருத்தலத்திற்கு என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறீங்களோ அவற்றையெல்லாம் இந்த ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்க. நிச்சயமாக பதில் தருவார். வெளியில் சொல்ல முடியலை, கவலை, கண்ணீர் என்னை வாட்டி வதைக்கிறது, யார்கிட்ட போய் நான் முறையிடுறது, யார்கிட்ட போய் சொல்கிறது என்கிற கவலை உங்களிடம் இருக்கலாம். இதோ இந்த இயேசு ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை
எல்லோருமிடம் ஆறுங்கள் என்று சொல்லி இருகரம் விரித்து அழைக்கிற தெய்வம் இதோ நற்கருணை நாதர் நம்முடைய முன்பாக இருக்கிறார். எனவே அவரை உற்று நோக்கியவர்களாக இந்த பாடல் வரிகளை பாடுவோம். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். எல்லோரும் சேர்ந்து இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, எல்லோரும் சேர்ந்து சத்தமாக என்னை மீட்டருள்வாய். கரங்களை விரித்து பாடுங்க எல்லாம் சத்தமாக, இயேசுவே உமது பாருங்க, விலை மதிப்பில்லா, இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். வீண்டுமாக எல்லோரும் சேர்ந்து இயேசுவே உமது விலை மதிப்பில்லை மீட்டருவாய். பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்க, பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்க, பரமநுந்தன் பாதம் வந்தேனே, பரமநுந்தன் பாதம் வந்தேன். இரு கரங்களை மிரித்து எல்லோரும் சேர்ந்து சத்தமாக, இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, இரத்தத்தினால் என்னை மீட்டருவாய். மீண்டுமாக இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, இரத்தத்தினால் என்னை மீட்டருவாய். எல்லாமும் நம்பே இன்று நான் வாழ, எல்லோரும் எல்லாமும் நம்பே இன்று நான் வாழ, எல்லாமே உமக்கா அர்ப்பணித்தேனே, எல்லாமே உமக்கா அர்ப்பணித்தேனே. மீண்டுமாக எல்லாம் நம்பே இன்று நான் வாழ, மீண்டுமாக எல்லாம் நம்பே இன்று நான் வாழ, எல்லாமே உமக்கா அர்ப்பணித்தேனே, எல்லாமே உமக்கா அர்ப்பணித்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, இரத்தத்தினால் என்னை மீட்டருவாயே. ஒப்பு கொடுங்க, இயேசுவே உமது எல்லோரும் சேர்ந்து விலை மதிப்பில்லா சத்தமாக, இரத்தத்தினால் என்னை மீட்டருவாய். மீண்டுமாக இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, இரத்தத்தினால் என்னை மீட்டருவாயே. இருக்கிறவர்கள் எல்லாரும் பாருங்க, கண்களை திறந்து பாருங்க. இது பிரகாசமாய் இதோ இந்த இடத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் உங்களுக்கு பதில் தருகிறார். உங்களுடைய வேண்டுதல்களுக்கு, உங்களுடைய ஆசைகளுக்கு, கனவுகளுக்கு இன்று பதில் தருகிறார். இவ்வளவு நாள் ஒன்றும் நடக்கலையே, என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதா என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இதோ வாழ்வு இருக்கிறது. நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்களுக்கு வாழ்வு தருகிறேன், நிறைவான வாழ்வை தருகிறேன். என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு இந்த உலகத்தில், நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்ன தெய்வம் இதோ இந்த நற்கருணைநாதர் இன்று உங்களுக்கு வாழ்வு தருகிறார். எனவே நம்பிக்கையோடு இருகரம் பிரித்து அவரை மீண்டுமாக பாடுவோம். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, எல்லோரும் சேர்ந்து இரத்தத்தினால் என்னை மீட்டருவாய். மீண்டுமாக ஒப்புக்கொடுங்க, இயேசுவே உமது ஒப்புக்கொடுங்க,
உங்களுடைய கவலை கண்ணீரை எல்லாம் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ரத்தத்தினால் மீட்பு தருகிற தெய்வம் இதோ இருக்கிறார். அவருடைய வாழ்வு தருகிற தெய்வம் இதோ இருக்கிறார். நிறைவான வாழ்வை தருகிற தெய்வம் இதோ இருக்கிறார். உங்களுடைய கவலை கண்ணீரில் உங்களை தேற்றுகிற தெய்வம் இதோ இருக்கிறார். அவரை பார்த்து வேண்டுங்க, இயேசுவே 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 இதோ உங்களுடைய முன்பாக நிற்கிறோமே, எங்களுடைய கவலை கண்ணீரை எல்லாம் நீர் பார்க்கிறீரே. இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், நம்பிக்கையோடு வேண்டுகிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு பதில் தாரும், எங்கள் வாழ்விற்கு நீ ஒளியாக வாரும். எங்களுடைய குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற தொழிலில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நஷ்டம் மீண்டும் மீண்டுமாக வருகிறது, கவலை எங்களை வாட்டி வதைக்கிறது. இதோ இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்வு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எங்களை இழுத்துச் செல்லுகிறது. தொழிலிலே நஷ்டம், தொழிலிலே நஷ்டம், நஷ்டம் மீண்டும் மீண்டுமாக நஷ்டப்படுகிறோம். தொழில் இல்லாமல் துன்பப்படுகிறோம், கவலையால் துவண்டு நிற்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ நாங்கள் செய்கிற தொழிலுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அன்று சீடர்களுக்கு, துன்பத்தில் இருந்தவர்களுக்கு, மீன்பாடு கிடைக்கவில்லை என்று சொல்ல திரும்பி வந்த சீடர்களுக்கு, வாருங்கள் என்னோடு வாருங்கள், நான் உங்களோடு பயணிக்கிறேன், நிச்சயம் நீங்கள் மீன்பாட்டை காண்பீர்கள் என்று சொல்லி மலை வீச சொன்னாரே, அதே தெய்வம் இதோ இந்த திருப்பிடத்திலிருந்து இன்று உங்களுடைய கவலை கண்ணீரை மாற்றுகிறார், உங்களுடைய துன்பம் துயரங்களை மாற்றுகிறார். தொழிலில் துன்பத்தை கண்பவர்களுக்கு நிச்சயம் ஆறுதல் தந்து தொழிலில் முன்னேற்றத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்று முதல் நான் உங்களோடு இருக்கிறேன், இன்று நீங்கள் நலன்களை காண்பீர்கள் என்று சொல்லி இன்று உங்களை நலன்களால் நிரப்பி ஆசீர்வாதத்தை தருகிற தெய்வம் இதோடு முன்பாக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே இயேசுவே, எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்கள் தொழிலை நீர் ஆசீர்வதியும், எங்கள் தொழிலை ஆசீர்வதியும் என்று சொல்லி தொடர்ந்து வேண்டுவோம். இதோ படிக்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெற்ற ஞானத்தை, நீர் பெற்ற அறிவாற்றலை, நீர் பெற்ற ஒவ்வொரு சக்தியையும் ஆற்றலையும் இதோ எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடு. அவர்கள் படிக்கிற காலத்தில் உம்மை போல, உம்மை போல இந்த உலகத்தில் வளர்ந்து சாட்சியம் பகரக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவே, ஜெபிக்கிறோம். இதோ எங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். 12 வயதில் அன்று ஞானிகளுக்கெல்லாம் நீர் திகழ்ந்தீரே, ஞானிகளுக்கெல்லாம் ஞானிகளா ஞானியா இருந்தீரே. தேவனுடைய குழந்தைகளுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற காலத்தில் எல்லாவற்றையும் கற்று சக்தியையும் ஆற்றலையும் பெற்று உம்மை போல இந்த உலகத்தில் சாட்சியம் பகர்வர்களாக மாறட்டும். இதோ இந்த திருப்பிடத்திற்கு முன்பதாக நின்று மண்டியிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பல்வேறு தேவைகள், ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்களோடு இதோ இந்த திருத்தலத்திற்கு வந்து நிற்கிற, வேண்டி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை எமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நோயாளிகளை எமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இவருடைய வேண்டுதல்களை எமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே இயேசுவே, எங்களை பாரும், எங்களை பாரும். உம்மால் அன்றி எதுவும் நகராது, எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எம் கூடவே இரும், எங்களோடு பயணியும். எங்கள் வாழ்வில் நாங்கள் மகிழ்வை, நிறைவான மகிழ்வை, மாட்சியை கண்டிட நீர் எங்களுக்கு உதவி புரியும். இதோ இந்த திருப்படத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அருளும், எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சுதரவர்க்கும் புகழ்ச்சியூர்
உமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தைக் கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருளுடையாலத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ நீதானியா இதுவரை முதலீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி கூடி கூடி நன்றி மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி இரவும் பகலும் இணை நினைந்து இதுவரை உதவினீரே இயேசுவின் திருஹிருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை இப்போ கொடுப்போம். குடும்பத்தை இப்போ கொடுக்கும் ஜெபம். ஓ இயேசுவின் திருஹிருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டு இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பிறாக. உமது அன்பின் பராமரிப்பான் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மர உடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பிறாக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாதை மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தீபாவல்லமை தர வேண்டும் தீபாவல்லமை தர வேண்டும் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தீபாவல்லமை தர வேண்டும் தேவாவை
இல்லமை தர வேண்டும். யோர்தானதி கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தானதி கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. திறந்து பின்புற போய் திறங்கி வர வேண்டும். தேவாவல்லமை தர வேண்டும். தேவாவல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரெட் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வாலயத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதையர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திருஹிருதயம், இந்த ரவநாளிலே பங்கேற்றிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுவே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, நாங்கள் கூறிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூறிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.